நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்த. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தா அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற பெயர்கள் கொண்ட நட்சத்திரங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம், பூராடம் இரண்டாம் பாதம். இப்போ தா அப்படிங்கிற பேர் வந்து டிஹெச்ஏ தா. இதில் வந்து நம்ம தமிழ் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த இதில் இருக்குது. தா அப்படிங்கிற எழுத்தில் ரேட்டிங் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான பெயர்கள், அதிகமாக வைத்திருக்க பெயர்கள் தமிழ் இன்பர். இது வந்து ஐந்தாவது எண் கூட்டுத்தொகை வருது. அதுக்கப்புறம் தமிழ் இனியன், இது வந்து ஐந்தாம் எண் கூட்டுத்தொகை வருது. தமிழ் குமரன், இது வந்து கூட்டுத்தொகை நியூமராஜன் 39, மூணாம் நம்பர். தமிழ் மாறன் அப்படிங்கிறது 5 கூட்டுத்தொகையில் வருது. தமிழ் பிரியன் 9 எண் கூட்டுத்தொகையாக வருது. தணிகை அப்படின்னு சொல்லக்கூடியது தணிகை மறை முருகன், இது 20, அதாவது 2 நம்பர் கூட்டுத்தொகையாக வரக்கூடிய ஒரு பெயர். தாமிகன், THAMIKN, தமிகன் தாமிகன் எப்படி தமிகன்னு எடுத்துக்கிடலாம், தமிழன்னு கூட எடுக்கலாம். தமிழன் எடுத்தால் 6 எண் வரும், தமிகன் எடுத்தால் 5 எண் வரும். இது ரேட்டிங் 5. தமிழனுங்கிற பேர் வைக்கல, தமிகன் வைக்கிறாங்க. அப்போ ரேட்டிங் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக சிறப்பு அப்படிங்கிற எழுத்தில் 7 பெயர்கள் வந்து வருது. அப்புறம் 4 ரேட்டிங் 4, இதில் வரக்கூடிய தால் ஆரம்பிக்கும் பெயர்கள் தேசப்பிரியன், தக்ஷன், தமிழ் அன்பன், தமிழ் அரசன், தமிழ் செல்வன், தமிழ் கீதன், தமிழ் முழிவன், தமிழ் முள்ளிவேன், தமிழ் இனியன், தமிழ் மணி, தணிகை மாறன், தன்மயன், தயாளன், தயாநிதி, தாரகன், தர்மேந்திரா, தார்மீகன், தர்னீஸ், தக்ஷிணா, தயாகன். இந்த 21 பேர்கள் ரேட்டிங் 4 அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இந்த பேர்கள் வைக்கலாம், இல்லைன்னா இந்த 3 பரவாயில்லை. குட் அப்படிங்கிற எழுத்தில் தனுஷ், THWANUSH, தேசன், THAESHAN, தக்கன், KKE வரும், THAKKAN, தக்ஷயன், தரணி தீபன், தனயன், தானேசன், தனேஷ், தணிகன், தன்வேஷ், தரணிதரன், தசாந்தன், தேஸ்வந்த், தஸ்வின், தாமரை செல்வன், தமிழ் அரசன், தனஞ்சயன், தனமித்ரன், தணிகை செல்வன், தணிகன், தனீஷ் கண்ணன், தனஞ்சயன், தானுஷ், தாரகன், தாரகேஷ், தருணேஷ், தயன், தயநாத். இந்த மாதிரி தயாபரன் இப்படி வைக்கலாம். இப்போ 2, இது வந்து ரேட்டிங் 2 ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. தனசயன், தனசீலன், தன்ஷித், தன்சிக், தர்சைன், தாயுகன், THAOU யுகன், தாயுகன். இப்போ பேர்களில் இப்போ தா அப்படிங்கிற தா குடு அப்படிங்கிற எழுத்தில் பேர் வச்சா சிறப்புன்னு தான் சொல்கிறோம். இப்போ ரேட்டிங் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது தாகித்யன், தாமிரன், தானேஷ், தனுசன், தன்யன், தாரகன், தாரகனில் வேற ஸ்பெல்லிங், தாரணன், தரங்கன், தாரங்கன், தயன், தானு, தமிழ் வீரன், தார்னேஷ், தாஷன், தருஜன், தாருண், தாருஷன், SHAN, ஷான், தருதன். இந்த மாதிரி பெயர்கள் வந்து நிறைய இருக்குது.
இப்போ இதில் சிறப்பான பேர்கள் இப்போ டிஹெச் தா அப்படிங்கிற பேரில் வைக்கிறவங்க யாருன்னா, ஒரு முன்னோர்கள் பெயர் இந்த பெயர்கள் ஆரம்பிச்சிருக்கோம், தங்கவேல். பழைய பெயர்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ தால் ஆரம்பிக்குன்னா தங்கவேல், தணிகை வேல், அந்த மாதிரி பெயர்கள் முன்னால் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ இது மாடர்னாக இருக்கக்கூடிய பெயர்களாக கணிதப்படுது. இது பழைய பெயராக கூட இருக்கலாம், தமிழ் குமரனுங்கிறது பழைய பெயர்கள் தான். இதில் இந்த எந்தெந்த பெயர்களையும் நான் அதிகமாக செஞ்சுருக்கேன்னா, தாரணிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு பையன் நான் பார்த்துருக்கேன். தமிழ் இனியன், தமிழ்மணி, தணிகை குமரன், இது வந்து நம்ம அதிகமாக பார்க்குறது தான். இப்போ தமிழ் இனியன், தமிழ் பட்டாளர்கள், தமிழ் ஆசிரியர்கள், இந்த மாதிரி பெயர்களை நார்மலாக வைக்கிறது தான். தக்ஷன்கிற பேர் இடையில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்து, ரக்ஷன், தக்ஷன், இந்த மாதிரி பெயர்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரணி அப்படிங்கிற பேர் டியில் தான் அதிகமாக ஆரம்பிக்கும், இது டியிலையும் ஆரம்பித்து வைக்கிறது தான். தனஞ்சயன்கிறது கொஞ்சம் பழைய பெயர். தானும் அப்படிங்கிற பேர் வந்து சுசீந்திரன் தானுமாலய பெருமாள் ஆலயத்தில் சாமி பேர் தானு. இப்போ தனுஷ் அப்படிங்கிற பேர் வந்து டிஹெச் டிஹெச்லேயும் வரும், தனுஷ் ராசி தாளவைனா தனுஷுன்னு வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா என்ன பேர்னா, ஏதோ சேகர் யாதவ் அப்படி, ஸ்ரீ யாதவ் அப்படின்னு பேர் வச்சார். நான் சொன்னேன் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சமூகத்தை குறிக்கக்கூடிய பேராக இருக்கிறதே, நீங்கள் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவரானா இல்லை, யாதவங்கிற பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்ரீ யாதவ் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னாரு. அவரவர் குழந்தைக்கு பேர் வைப்பது அவரவர் விருப்பம், அவர் ஜாதி மதங்கள் கடந்தவர். இதே மாதிரி இரண்டு மூன்று பேர் வந்து யாதவ் பிரகாசம் இப்படிலாம் பேர் வச்சுருந்தாங்க. அது பார்த்தோம்னா அது ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு வழி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பெயர்கள் ஒரு மனிதனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெயர்கள் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும்போது பெயர்கள் வந்து ஒரு கேலி பொருளாக சில சமயம் சிலருக்கு ஆக்கப்படும். அப்போ அவங்க வந்து தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவும். ஒரு பெயர்கள் வந்து எல்லாரும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பெயர்கள்னால ஒரு லிஸ்ட்டில் பார்க்குறாங்க ஒரு கம்பெனியில். இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த பெயர் முதலாளிக்கு ஒரு கவர்ச்சிகரமான பெயராக இருக்கும்போது அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்பது மறுக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தான் முன்னுரிமைகளை கொடுக்குறோம். ஒரு பெயர் மனித வாழ்வை தீர்மானிக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா தீர்மானிக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது ஒருத்தர் பேர் ஜெகந்நாதன், அவரை ஜக்கா ஜக்கா அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவருடைய தோட்டமும் அவரை ஆளை பார்க்காமலே ஜக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு காமெடியன் போல, அவர் ஒரு கேலி பொருளாக மதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் சமூகத்தில் நிலவுகிறது. இப்போ ஆளை பார்க்காமையே மதிக்கு ஆளை எடை போடுவது மக்களுடைய மனநிலை எப்படி. இன்னொன்று வந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து பேர் பிரசன்னா அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், ஓ அவர் ஆள் கொஞ்சம் அருமையாக இருப்பார், அழகாக இருப்பார் அப்படிங்கிற எண்ணங்கள் மனிதர்கள் மனதுகளுக்குள் வருகிறது. ஒருத்தர் பேர், அந்த பேர்கள் வந்து நம்ம முன்னால் வாழ்ந்தவர்கள், இந்த பேர்களில் வந்து நல்லவர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு காமராஜ் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சுருக்கு. இப்போ காமராஜ்னா அவர் நல்லவராக தான் இருப்பார், சமூக மாற்றத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற இம்ப்ரெஷனை அவர் கொண்டு வந்திருக்கார். காந்தி அப்படின்னு சொல்லும்போது ஆஹா காந்தி அப்படிங்கிற பேர் நமக்குள்ளே ஒரு மன மாற்றங்களை உண்டு பண்ணும். ஆனால் அந்த காந்தி அயோக்கியனாக கூட இருக்கலாம். ஒரு சினிமாவில் கூட ஒரு காந்தி அப்படிங்கிற கேரக்டரில் அவர் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தவறான ஒரு வழியில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தா அது ஒரு ஈஸியான மெத்தட், அவர் என் பேர் காந்தி அப்படின் பேர். அந்த காந்தி அப்போது அந்த பாஸ்போர்ட் மேனேஜர் என்ன சொல்லுவார்னா, ஆஃபீஸர் நீங்கள் நேராக என்ன வந்து பார்த்துருக்கலாமே, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் சுற்றி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பேர்கள் காந்தின்னு வச்சுட்டு அவர் தப்பு பண்ண மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். காந்தின்னு பேர் வச்சுட்டு ஒருத்தர் பொய் சொன்னார்னா அவன் பேர் வெள்ளச்சாமி ஆனால் அவன் ஆள் கருப்பாக இருப்பான், அவன் பேர் ஆரோக்கியசாமி அவன் உடம்பெல்லாம் நோய் அப்படிங்கிற மாதிரி காரணமற்ற பேர்கள் சிலருக்கு அமைஞ்சிருது. அதனால் பெயர்களை சிறப்பாக பார்த்து குழந்தைகளுக்கு வைத்து வருங்காலத்தில் அவர்கள் வளமாக வாழ வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சந்தேகங்கள் தான் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.